அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் டந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நமக்கு கெட்டு போகாமல் எப்படி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஆடுதான்னு சொல்லி குளிக்கி பார்த்துட்டு அப்புறமா வந்து வாங்கணும் தண்ணி ஆடலை அப்படின்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தேங்காய் வாங்கிட்டு வந்தோம்னா அப்படியே வந்து இஷ்டத்துக்கு போட்டு வைக்காமல் அது வந்து ஒரு செவுத்து ஓரத்தில் வந்து நான் காட்டுற மாதிரி வைங்க இல்லை அப்படின்னா ஒரு ட்ரெயில் அட்டைப்பெட்டி எதில் வேணாலும் வைக்கலாம் அதாவது அந்த குடுமி பக்கம் வந்து மேல் இருக்கணும் கீழே வந்து இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா தேங்காய் வந்து ஆறு மாதம் ஆனாலும் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே இருக்கும் மரத்தில் தேங்காய் காய்க்கும் போது கூட இந்த மாதிரி தான் இருக்கும் தேங்காவை நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி ட்ரேயில் தான் ஸ்டோர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா அதுலேருந்து அந்த குடுமையிலேருந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன தூள் தூளாக கொட்டும் இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவை உடச்சிட்டு பாதி தேங்காவை யூஸ் பண்ணியிருப்போம் இந்த பாதி தேங்காவை வந்து அப்படியே வச்சோன்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் அதை என்ன பண்ணோன்னா உள்ளே இருக்கிற தண்ணியை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து உங்கள் கையில் படாத மாதிரி போட்டுக்கோங்க கைப்படாமல் உப்பு வந்து இப்படி ஸ்பூன்லேயே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து குப்பரை கவுத்து வச்சுருங்க குப்பரை கவுத்து வச்சுட்டு இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெளியில் வச்சிங்க அப்படின்னாலே பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு கூட அப்புறமா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி நம்ம கீர்த்து போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் இதுவும் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து சும்மா வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு ஒன் ஆருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா சில ரெசிபீஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துருவின தேங்காய் தேவைப்படும் நம்ம வந்து அந்த டைமில் துருவிக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று டைம் இருக்காது காலையில் டைம்லலாம் சமைக்கணும் அப்படின்னா இதே வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் இதையே வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு இதையே வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த துருவுன தேங்காவும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு மேலேயே நல்லா வந்து உங்களுக்கு இருக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட இந்த தேங்காய் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண தேங்காவில் வந்து தேங்காய் பால் கூட நீங்கள் எடுக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் கூட சூப்பராக வரும் கண்டிப்பாக இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்